நேற்றைய தினம் செப்டம்பர் 14 70 ஆண்டுகளுக்கு முன்பு அரசமைப்பு அரசியல் சாசன நிர்ணய சபையில் கண்ணியத்துக்குரிய காயித மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தமிழை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக்க வேண்டும், தொன்மையான மொழி தமிழ்மொழி தான், தொன்மையான ஒரு மொழி தான் ஒரு நாட்டினுடைய இணைப்பு மொழியாக இருக்க முடியும், அந்த வகையில் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான இணைப்பு மொழியாக இருப்பதற்கு தமிழ்தான் தகுதி பெற்றது என்று பேசினார். அதே 14 செப்டம்பர் அன்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தி தான் இந்தியாவை அடையாளப்படுத்தும், இந்தி தான் இந்தியாவினுடைய மொழியாக இருக்க முடியும், அதன் மூலமாக தான் இந்தியா வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்தியாவில் வாழக்கூடிய 130 கோடி மக்களில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவான ஒன்றாக இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே மொழி என்பது தான் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமாக இருக்கின்றது. அதை திணிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த இந்தியை பொதுமொழியாக வேண்டும் என்ற அறிவிப்பு அமைந்திருக்கின்றது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய பிஜேபியினுடைய செயல் திட்டத்தினுடைய அறிவிப்பாக தான் அமித்ஷாவினுடைய அறிவிப்பை பார்க்கின்றோம். உடனடியாக இந்த அறிவிப்பை அவர் திரும்ப பெற வேண்டும். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பன்மொழி கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த இந்தி எதிர்ப்பை இந்த இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியும் சளைக்காமல் தொடர்ச்சியாக போராடும். 5வது வகுப்பு மற்றும் 8வது வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணை மூலமாக அறிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் சாதனைகள் புரிந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. இடைநிற்றலை குறைப்பதற்கு வலுவான நடவடிக்கைகள் எடுத்த மாநிலமாக இருக்கின்றது. இதன் காரணமாக தான் முன்பு 8வது வகுப்பில் இருந்த பொது தேர்வை ரத்து செய்தது தமிழக அரசு. 8வது வகுப்பு வரை எந்த ஒரு மாணவரையும் ஃபெயிலாக்காமல் தொடர்ந்து அவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய வழிவகையை செய்து கொடுத்ததின் மூலமாக தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வியை முடிப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இடைநிற்றல் முழுமையாக குறைந்த ஒரு நிலையும் ஏற்படுத்தப்பட்டது. மோடி அரசு அறிவித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை முன்வரைவில் 3வது வகுப்பு 5வது வகுப்பு 8வது வகுப்பில் பொது தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான கருத்துக்கள் கேட்டு அந்த கொள்கை இன்னும் இறுதி வடிவம் எடுக்கப்படாத ஒரு சூழலில் தமிழக அரசு 5வது வகுப்பிலும் 8வது வகுப்பிலும் பொது தேர்வு நடத்தப்படும் என்று சொல்வது இடைநிற்றலை ட்ராப் அவுட்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு வழிவகுக்கும். அது மட்டுமல்லாமல் மாணவர்களை தேர்வு என்ற பூதத்தை காட்டி பயங்காட்டி அவர்களை உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு இலக்காகக்கூடிய இந்த முடிவை 5வது வகுப்பு 8வது வகுப்பு தேர்வு நடத்தப்படும் என்ற முடிவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியில் அண்ணாவினுடைய படம் இருக்கின்றது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழக நலனை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார். இன்று அண்ணாவினுடைய பெயரில் எம்ஜிஆருடைய பெயரில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயரிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மோடி அரசு கொண்டு வரக்கூடிய தமிழகத்திற்கு விரோதமான அத்துணை திட்டங்களையும் வரவேற்றிருக்கிறார்கள். அது ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டையாக இருந்தாலும் சரி, இப்போது பள்ளிக்கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, இவர்கள் அதிமுக கொடியில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய படத்தை அகற்றிவிட்டு அமைச்சர் ராஜேந்தர் பாலாஜி மோடி தான் எங்கள் டேடி என்று சொன்னார்.